I have to make it on go that side. Do that. I have to give it a close to myself so I can do it. We are using the all doll. நோனி எப்படி தெரியுமா அந்த மூணு பருப்பு இருக்க ஒரு லேசாக வறுத்து அரைக்கணும். இதை விட சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பூடையும் அதில் போட்டு லேசாக வறுக்கும். வெள்ளைப்பூடு மிளகத்தூள் சோப்பு மிளகத்த இருக்குல்ல சோப்பு மிளகத்தை வெள்ளைப்பூடு இந்த மூணு பருப்பை லேசாக வறுக்கணும். வறுத்து அரைக்க சுத்தமாக பச்சை வடை இருக்க புரிஞ்சிட்டா இதை விட டேஸ்டாக இருக்கும். வறுத்து அரைச்சணும் த்ரீ டாலர் துவர் டால் அண்டு ஏட்டு டேக்க உளுந்து டால் அண்டு ஏட்டு டேக்க துவர் டால் உளுந்து டால் அண்டு துவர் டால் உளுந்து டால் அண்டு பாசி பருப்பு சோயாட்டு மேய்க்கிட்டு த்ரீ ஏட்டு ரொட்டிக்கிட்டு அண்டு ஏட்டு மேய்க்கி டசி நல்லா விட்டுட்டு ஸ்டிக்கிட்டு டவுன் சூப்பராக இருக்கு. அடியில் பிடிக்காமல் இருக்கணும். Because keeping the hotel also, we can make a chutney like this. So it is better here to heat the three parpa, then also you can use it. One parpa and then I'll add it here. Look, poor man, where is he? 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 வா உப்பு போடணும் போல இருக்கு, போட வேண்டானும் போல இருக்கு, தெரியல கொஞ்சம் போடட்டே. அப்படி எனக்கு வறுத்தா தான் அந்த வாடை இருக்கு, அது கொஞ்சம் வாடை இருக்கு, அதான் அது வறுத்து போடணும். இன்னும் அடுத்த தடவை வைக்கல வறுத்து போடாம தான் அந்த ஸ்மெல் வரும். வறுக்கணும். உப்பு போதுமா சொல்லு. ஆமாம், ரொம்ப உப்பானா அன்றைக்கு போல் ஆயிரும். போதும்னு நினைக்க கொஞ்சம் தான் வறுத்து போடணும். வறுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். வறுக்க வெள்ளைப்பூடு போடணும். வெள்ளைப்பூடு போடாமல் ஒரு மாதிரி வெள்ளைப்பூடு இருக்கா? வெள்ளைப்பூடு போட்டால் தான் இந்த வாடை இருக்கு. இல்லை போதுமா, தோசையை சாயங்காலம் சுடுவோமா? எப்போ சுட சுட போடலாம், சுட சுட சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. ஆ பத்து சுட சுட ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசையில் அம்பா பேருமா அது வேறு வேணும். அது மாதிரி ரொட்டி டீம் சைடு அணி ஏற்றி கிட்ட திட்டி விட்டு போட்டு அது வேறு வேணும்.